வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசின் மாவட்ட ஆட்சியர் மூலமாக வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. 10th 12th ஐடிஐ டிப்ளமோ என் டிகிரி படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு உங்களுடைய கல்வித் தகுதிக்கு அடிப்படையில் தான் தேர்வு செய்ய போகிறாங்க. நோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து கிடையாது, எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் இருக்கிற ஆண் பெண் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற தகவல் பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களது மொபைலுக்கு ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வருகின்ற 11/10/2019 அன்னைக்கு தனியார் துறையில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கிறது. தகுதியான இளைஞர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் சொல்லி மாவட்ட ஆட்சியாளர் திரு சு சிவராஜு இந்திய ஆட்சிப் பணியாளர் அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் 11/10/2019 வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா தனியார் துறை மூலியமாக முகாம் நடைபெற இருக்கு. தகுதியான இளைஞர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வரை 11/10 வெள்ளிக்கிழமை தனியார் துறை முகாம் நடைபெறுவது. இவ்வேலைவாய்ப்பு முகாமில் தனியார் நிறுவனங்கள் பல்வேறு பணியிடங்களுக்கான பணிவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவ்வேலைவாய்ப்பு முகாமில் 10th மற்றும் 12th ஐடிஐ டிப்ளமோ மற்றும் என் டிகிரி படித்தவர்கள் வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18-35 கலந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. மேற்படி நேர்காணலுக்கு தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் அனைத்து அசல் மற்றும் நகல் சான்றிதழ்கள், டிசி, மார்க்ஷீட், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தனியார் துறையில் வேலைவாய்ப்பு பெற விருப்பம் உள்ள இளைஞர்கள் இவ்வாய்ப்பினை தவறாமல் 11/10/2019 வெள்ளிக்கிழமை அன்று முற்பகல் 10 மணிக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வழிகாட்டு மையம் திருச்சிராப்பள்ளி என்ற முகவரியில் நேரில் ஆஜராகி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது. இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சு சிவராஜ் இந்திய ஆட்சிப் பணியாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்னு சொல்லி செய்தி வெளியீடாக செய்தி மக்கள் தொடர்பு அளவு திருச்சிராப்பள்ளியில் விட்டிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவல் சந்திப்போம். இந்த நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது, அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.